பிரைஸ் லார்ட்க்கா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கோம்க்கா. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 9 எபிசோட்ஸ் கடந்து இன்னைக்கு 10th எபிசோடுக்குள்ள வந்திருக்கிறோம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூ ப்ரோக்ராம் ஆட் பண்ணிருக்கோம் சொன்னோம். கவனிச்சிங்களா? ஆமாக்கா. அது என்ன ப்ரோக்ராம் சொல்லி அக்காக்கு சொல்றீங்களா? அது என்ன ப்ரோக்ராம்? பப்பட் ஷோக்கா. வாவ், எல்லாரும் அப்ப பாத்தீங்களா? கண்டிப்பா பார்த்தோம்க்கா. ஓகே, அந்த பப்பட் ஷோல போன வாரம் உங்களை யார் வந்து மீட் பண்ணது அதுல? லாசர். வாவ், லாசர் தவிர்த்து வேற யாரெல்லாம் வந்தா? ஏசப்பா. அப்புறம் மரியாள். ஓகே, பப்பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா குட்டி? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீக் உங்களுக்காக இன்னும் நிறைய நியூ சாங்ஸோட, நியூ ஸ்டோரிஸோட, நியூ மெமரி வேர்ஸோட இப்படி நிறைய காரியங்களை உங்களுக்காக இந்த கேண்டி ஸ்பாட்ல கொண்டு வந்திருக்கிறோம். ப்ரோக்ராமுக்கு போற முன்னாடி ஒரு சின்ன காரியம் அக்கா சொல்வேன், நீங்க கண்டிப்பா செய்வீங்களா? செய்வோம்க்கா. ஓகே, என்ன காரியம்னா ஃபர்ஸ்ட் மறக்காம கீழே கமெண்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கா? இருக்கா. ஓகே, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்றோம்க்கா. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, இதுல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணணும். செகண்ட் திங், நீங்க என்ன பண்ணணும்னா மறக்காம இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, மறக்காம ஷேர் பண்ணணும். தேர்ட் திங், நீங்க என்ன பண்ணணும்னா வேர்ட் டெலிவிஷன்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க இப்போ? கமெண்ட் பண்ணுங்கக்கா. செகண்ட் ஷேர். தேர்ட் சப்ஸ்கிரைப். இது மூணும் நிச்சயமா நீங்க பண்ணுங்க, காட் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ நீங்க இப்படி ஷேர் பண்றதுனால இது மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஏசப்பா பத்தி என்ன பண்ணலாம், சொல்லலாம். நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுனால எவ்ரி வீக் நீங்க இந்த ப்ரோக்ராம் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு அங்கே ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு சொல்லிட்டு. ஸோ கத்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இந்த 10th எபிசோட் போடுறதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? ரெடிக்கா. ரெடியா? ரெடிக்கா. போகலாமா? போகலாம்க்கா. ஓகே குட்டீஸ், நம்ம 10th எபிசோடுக்குள்ள போகல. நம்ம எப்பவுமே எல்லா எபிசோடுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிரேயர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? பிரேயர் பண்ணுவோம். ஓகே, இப்போவும் நமக்காக விமலா ஆண்டி வந்து பிரேயர் பண்ண போறாங்க. பிரேயர் பண்ண முடிச்ச உடனே உங்களுக்காக நிறைய 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 புது புதுசா நிறைய காரியங்கள் இந்த கேண்டி ஸ்பாட் 10th எபிசோட்ல அடங்கி இருக்கு. சோ எல்லாத்தையும் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் கடந்து போகலாம். போகலாமா குட்டீஸ்? போகலாம்க்கா. ஓகே. ஹலோ குட்டீஸ், ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் செபித்து செய்கிற காரியங்களை நீர் அறிவிறையா. தகப்பனை, இம்மட்டுமாக இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை ஆரம்பித்து இம்மட்டுமாக கர்த்தாவே நடக்க உதவி செய்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு அதில் அமர்ந்து பார்க்கத்தக்கதாக கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்தோஷத்தை சமாதானத்தை காணத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி வருகிற பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுதினம் நம்முடைய கரத்திலிருந்து ருசித்து மகளை கத்த உதவி செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுவதிக்க முடியாது. இது ஒவ்வொருவருக்கும் இன்னும் மிகுந்த ஒரு ஆசுவாதமாய் காணப்பட கத்தர் கிருபை பாராட்ட முடியாது. குட்டீஸ், இப்ப நம்ம ஒரு அருமையான பாட்டு பார்க்க போறோம். எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே? ஓகே, நாங்க பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா அக்கா எல்லாம் வந்து ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. ஆக்ஷன் பார்த்து நீங்களும் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து ஆடணும். ஓகேவா? ரெடியா குட்டீஸ்? Oh,
full of nazis and statachi, long live itachi, candy spot will send the kalapuho, candy spot will send the kalapuho. என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்களா நீங்களும்? பாட்டு நாங்கள் பாடுவோம், ஆட்டம் நாங்கள் ஆடுவோம், கதைகள் நாங்கள் கேட்டு குரு கலப்போம். பாட்டு நாங்கள் பாடுவோம், ஆட்டம் நாங்கள் ஆடுவோம், கதைகள் நாங்கள் கேட்டு நூல் கலப்போம். கொரோனா சீசன் சதாச்சி, லாங் லீவ் விட்டாச்சி, கொரோனா சீசன் சதாச்சி, லாங் லீவ் விட்டாச்சி. சொல்லுங்க
first stanza. Party nangal paduvom, aatram nangal aaduvom, kadaigal nangal ketru ul kalapuvom. குட்டீஸ் அடுத்து என்ன பகுதிக்கு நேரம் கடந்து போறோம் தெரியுமா? கதை ஸ்டோரி. ஆமா குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கதையை கவனமா கேளுங்க, அதுல என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க கூட பதில் சொல்லுங்க, சரிங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அக்கா. சரி, இந்த கேண்டி ஸ்பாட்ல நம்ம கதை பகுதிக்குள்ள போலாமா? போலாம். சரி, கதைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா அக்கா. சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இன்னைக்கு நம்ம கதையோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்படிதல். என்ன டாபிக்? கீழ்படிதல். சரி, கதைக்குள்ள போலாம். சரியா, ஒரு முதலாளி ஒரு ஊர்ல இருந்தாங்க. சரியா, அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மூணு குதிரை வாங்கினாங்க. சரியா, இப்ப நான் குதிரை பேரை சொல்லுவேன், நீங்க திருப்பி சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்ட் குதிரைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன். என்ன பேரு? சாம்பியன். சரி, அடுத்த செகண்ட் குதிரை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி. என்ன பேரு? ஜாக்கி. மூணாவது குதிரை பேரு ஜிக்கி. என்ன பேரு? ஜிக்கி. சரி, இப்ப மூணு குதிரை பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சாம்பியன், ஜாக்கி, ஜிக்கி. வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியா, இந்த மூணு குதிரைய வாங்குனாங்க. வாங்குன உடனே எதுக்காக குதிரைய வாங்கி இருப்பாங்க? தெரியல அக்கா. தெரியலையா? சரி, நான் சொல்றேன். சரியா, அந்த மூணு குதிரைய வாங்கி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த பழு இந்த சுமை சுமக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்காக வாங்கியிருந்தாங்க. சரியா, நிறைய வெயிட் எல்லாம் அது மேல வச்சு ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு தூக்கிட்டு போய் இறக்குவாங்க. சோ அந்த மூணு குதிரைய வாங்கியிருந்தாங்க.
முதல்ல என்ன ஆச்சுன்னா அந்த மூணு குதிரைக்கு இந்த வெயிட் எல்லாம் தூக்குறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கும் போது உங்க மேல வெயிட்டை வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்கும் அந்த மூணு குதிரைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க வெயிட் எல்லாம் வச்சு தூக்கணும்னா மூணு குதிரையும் என்ன செஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு என்ன இது நம்மளோட மாஸ்டர் என்ன பண்றாரு இவ்வளவு பெரிய வெயிட்டை வச்சு நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு மூணு பேரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க புலம்பிக்கிட்டே இருந்தாங்க சரியா ஆனா மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா வெயிட் எல்லாம் வச்சாலும் நைட்டு வந்தோன்னா நல்ல சாப்பாடு கொடுப்பாரு ஆனாலும் இந்த மூணு குதிரை காலையில என்ன செஞ்சுது புலம்பிக்கிட்டே இருந்தது ஐயோ நம்ம இவ்வளவு வெயிட் நம்ம நிம்மதியா இருந்தோமே இப்போ என்னன்னா இவ்வளவு வெயிட்டை நம்மள தூக்க வைக்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் மாஸ்டர் தூங்க போறதுக்கு முன்னாடி குதிரை இருக்கிற இடத்த என்ன செஞ்சிட்டாரு மூடுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு மறந்துட்டாரு சரியா என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டாரு மூட மறந்து போயிட்டாரு சரியா அதை என்ன பண்ணிச்சுன்னா ஜாக்கி அப்படின்னு சொல்ற குதிரை என்ன செஞ்சிருச்சு பாத்துருச்சு அந்த திடீர்னு தள்ளி தள்ளும் போது அந்த கதவை என்ன செஞ்சிருச்சு திறந்துருச்சு சரியா அதை பார்த்த உடனே ஜாக்கிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எதுக்கு ஜாக்கிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தெரியல அந்த இடம் என்ன செய்யல மூடல சோ ஜாக்கி என்ன பண்ணிடுச்சு எப்படியாவது இந்த இடத்த விட்டு இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம் எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு பயங்கர ஃபாஸ்டா ஓடி போய் ஜிக்கிய கூப்பிட்டுச்சு ஜிக்கி ஜிக்கி உனக்கு என்ன கதைன்னு தெரியுமா நமக்கு நம்ம மாஸ்டர் என்ன செய்யல இன்னைக்கு கதவை மூடவே இல்லை வாங்க நம்ம காட்டுக்குள்ள என்ன செஞ்சிடலாம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிய கூப்பிட்டுச்சு உடனே ஜிக்கி என்ன செஞ்சிச்சு வா ரொம்ப சந்தோஷம் எப்பா இன்னையோட நமக்கு என்ன செய்யுது தொல்லை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் சாம்பியனை எழுப்புனாங்க சாம்பியன் சாம்பியன் வா நம்ம மாஸ்டர் என்ன செய்யல இன்னைக்கு என்ன செய்யல அவரு கதவை மூடவே இல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் எஸ்கேப் ஆகி மூணு பேர் என்ன செஞ்சிடலாம் காட்டுக்குள்ள ஓடி போயிடலாம்னு சொல்லி கூப்பிட்டுச்சு உடனே சாம்பியன் என்ன சொல்லுச்சு ஏன் இப்படி நீங்க பிளான் பண்றீங்க நமக்கு நிறைய வெயிட் மாஸ்டர் கொடுத்தாலும் நைட்டு மாஸ்டர் என்ன கொடுக்குறாரு நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறாரு அதனால நம்ம மாஸ்டருக்கு உண்மையா இருக்கணும் கீழ்படிஞ்சிருக்கணும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் இப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டோம்னா பழகிரும் அதனால இப்படி தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு யாரு சொன்னா இத சாம்பியன் சொன்னாங்க பட் ஆனா ஜாக்கியும் ஜிக்கியும் என்ன சொல்லிச்சு உன்னைய மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை என்ன செஞ்சுக்கிடணும் நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா சாம்பியன் கடைசி வரைக்கும் என்ன செய்யல ஒத்துக்கவே இல்லை ஆனா மத்த ரெண்டு குதிரையும் என்ன செஞ்சிருச்சு ஓடி போயிடுச்சு மாஸ்டர் காலையில முழிச்சு வெளியே வந்து பார்த்தாரு எத்தனை குதிரை இருந்துச்சு குட்டீஸ் ஒரே ஒரு குதிரை தான் இருந்துச்சு மாஸ்டருக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூணு குதிரையும் நல்லா வளர்த்தோமேன்னு சோ இந்த சாம்பியன் மட்டும்தான் உண்மையா இருந்துச்சு அப்படின்றனால மாஸ்டர் நல்ல சாப்பாடு டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க டெய்லி நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல வேலையும் கொடுத்தாங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு பழகிட்ட வேலை பழகிட்ட உடனே சாம்பியனுக்கு என்ன ஆயிடுச்சு வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு குட்டீஸ் ஏன் எதனால வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு டெய்லி பிராக்டிஸ் பண்ண முதல்ல அதுக்கு என்ன செஞ்சது கஷ்டமா இருந்துச்சு ஆனா டெய்லி பழக 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 என்ன ஆச்சு சாம்பியனுக்கு அது ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு சரியா அப்படி இதே மாதிரி நாட்கள் போக போக கொஞ்ச நாள் கழிச்சு சாம்பியனை கூட்டிட்டு மாஸ்டர் வேற வெளி இடத்துக்கு போறதுக்காக நிறைய வெயிட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு போனாரு அப்போ பாதி வழியில என்ன ஆச்சு சாம்பியனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது பாதி வழியில ஒரு இடத்துல சாம்பியனை கட்டி வச்சுட்டு அவர் ஒரு இடத்துக்கு போனாரு அப்போ திடீர்னு சாம்பியனை பார்த்தா அந்த தூரத்துல இருந்து ரெண்டு கழுதை வர மாதிரி இருந்துச்சு சாம்பியனுக்கு என்னடா ரெண்டு கழுதை காட்டுக்குள்ள இருந்து ரெண்டு கழுதை வருதுன்னு பார்த்துட்டே இருந்துச்சு கிட்ட வந்து பார்த்த பிறகு பார்த்தா அந்த கழுதை கிடையாது ரெண்டுமே குதிரை ரொம்ப தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு அப்போ சாம்பியனை பார்த்தா நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக இருந்துச்சு நல்லா ஷைனியாக இருந்துச்சு உடனே அந்த ரெண்டு ரொம்ப அந்த சொறி மாதிரி இருக்கிற குதிரை கேட்டுச்சு நீ மட்டும் எப்படி இந்த பஞ்சத்தில் எப்படி நல்லா கொழு கொழுன்னு குண்டா எப்படி இருக்க நீ இப்படி இருக்க எங்களை பார் எங்களுக்கு தோலெல்லாம் சுருங்கி போய் இவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிச்சு சாம்பியன் எங்கள் மாஸ்டர் எனக்கு என்ன செய்கிறாரு நல்ல ஆகாரம் தராரு அப்படின்னு சொல்லிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் சாம்பியன் கண்டுபிடிச்சது அந்த ரெண்டு சொறி பிடிச்ச குதிரை எது ஓடி போச்சுல ரெண்டு குதிரை யார் ரெண்டு பேர் ஓடி போனா குட்டீஸ் ஜாக்கியும் ஜிக்கியும் அந்த ரெண்டு சொறி குதிரை யாரு ஒன்னு ஜாக்கி இன்னொன்னு என்னது ஜிக்கி சரியா அந்த ரெண்டு குதிரை சாம்பியன் கேட்டுச்சு ஜாக்கி ஜிக்கி நீங்களா
ஓடி போகும்போது எவ்வளோ அழகாக இருந்தீங்க, ஏன் இவ்வளோ அசிங்கம் ஆயிட்டீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓடி போயிட்டா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னீங்களே, அப்போ நீங்கள் நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஜாக்கியும் ஜிக்கியும் அழுதுகிட்டே சொல்லிச்சு, நாங்களும் அப்படி தான் நினச்சோம் சாம்பியன், நாங்கள் ஓடி போனோம், அங்கே பார்த்தா சில இடத்துல சிங்கம் எங்களை துரத்துது, அங்கே இருக்க முடியல, இன்னொரு இடத்துக்கு போனால் ஓநாய்கள் எங்களை துரத்துது, ஸோ எந்த இடத்துலையும் இருக்க முடியாமல் இப்போ கடைசியாக வேற ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே பார்த்தா பஞ்சம் வந்துருச்சு, காடில் தீ பிடிச்சி எல்லா இடமும் எரிஞ்சு போயிடுச்சு, எங்களுக்கு என்ன இல்லை, சாப்பாடே இல்லை, தண்ணி கூட நிம்மதியாக எங்களால் என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல, அதனால தான் இப்போ நாங்கள் வந்து ஊர் பக்கமாக வந்தால் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு வந்தோம், அப்போ தான் உன்னைய பார்த்தோம், எப்போ இந்த குதிரை மட்டும் எவ்வளோ கொழு கொழுன்னு அழகாக இருக்குது, என்ன தான் விஷயம்னு கேட்கலான்னு வந்தோம், ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம்னு தெரிஞ்சிச்சு சாம்பியன், ஆனால் இப்போ நாங்கள் திருப்பி வரவே முடியாது, வந்தால் எங்களை மாஸ்டர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கவே மாட்டார் சாம்பியன், எங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடச்சிருக்கு, நாங்கள் போய் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டோம், பயங்கரமான தப்பு செஞ்சிட்டோம், மாஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படிஞ்சு இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நாங்கள் எப்படி இருந்திருப்போம், நல்லா உன்னை போல குண்டு குண்டுன்னு கொழு கொழுன்னு நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம், நாங்கள் நினைச்சோம் கீழ்படிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நிம்மதியாக ஜாலியாக போய் காட்டுக்குள்ள தனியாக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சோம், ஆனால் என்ன செய்ய முடியல, அதில் அங்கே எங்களுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுது குட்டீஸ்? என்ன செய்யணும், கீழ்படியணும், முதல்ல அம்மா அப்பா இதுக்கு கீழ்படி, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, என்ன இதை பார்க்காத அதை பண்ணாத இதை படி அதை படிக்காத அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும், கஷ்டமா இருக்கும். அம்மா அப்பா பெரியவங்களாம் நமக்கு சொல்றதுக்கு நல்லதுக்காக சொல்றாங்களா கெட்டதுக்காக சொல்றாங்களா குட்டீஸ்? என்ன செய்ய முடியாது, மட்டும் எப்படி கொழு கொழுன்னு நல்லா ஷைனா இருந்துச்சு, சாம்பியன் என்ன பண்ணதுனால எப்படி இருந்தது, கீழ்படிஞ்சதுனால. வெரி குட் குட்டீஸ், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஸோ சாம்பியனை போல அம்மா அப்பா சொல்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிறதுக்கெலாம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்தோன்னா சாம்பியனை போல நல்லா கொழு கொழுன்னு நம்ம ஃப்யூச்சரில், கொழு கொழுன்னா அந்த கொழு கொழு இல்லை, ஃப்யூச்சர் நம்ம வாழ்க்கையும் என்ன செய்யும், நல்லா இருப்போம், ஃப்யூச்சரில் நம்ம பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பெரிய இடத்துல ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்க, உயர்த்தி வைப்பாங்க. ஸோ கீழ்ப்படிஞ்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருப்பீங்களா குட்டீஸ்? இருப்போம். வெரி குட். ஸோ நம்ம சாம்பியனை போல கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஸோ நம்ம சாம்பியனை போல கீழ்ப்படிஞ்சு இருக்கலாமா குட்டீஸ்? இருக்கலாம். வெரி குட். சரி, அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய் பாய். ஹலோ குட்டீஸ், இப்போ எல்லாம் ஒரு கதை கேட்டிருப்பீங்க, அக்கா ஒரு கதை சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த சாம்பியனுங்கிற குதிரை என்ன பண்ணுச்சு, மற்ற குதிரைகளை பார்க்கலும் என்ன பண்ணுச்சு, கீழ்ப்படிதலோடு இருந்துச்சு. நம்மளும் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்தோன்னா நம்மளும் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், உயரிய நிலைக்கு வந்து போவோம். ஓகே குட்டீஸ், அண்ணன் கூட இப்போ ஒரு வசனத்தை சொல்லி தரப்போகிறோம் உங்களுக்கு, எல்லாம் கவனமாக கேளுங்க. அண்ணன் ஃபஸ்ட்டு வசனத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா குட்டீஸ்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசேயர் 3:20. ஓகே குட்டீஸ், எல்லாருக்கும் வசனம் பிடிச்சிச்சா? இப்போ அண்ணன் வசனம் சொல்லுவேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, கூட சொல்லுங்க. ஓகே குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிண்ணா. ஓகே. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசேயர் 3:20. 20. ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க, இப்ப அண்ணன் ஆக்சனோட சொல்லி தரேன். ஓகே குட்டீஸ், பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசேயர் 3:20. 20. ஓகே குட்டீஸ், இப்ப அண்ணன் வந்து ஆக்சன் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்க தான் என்ன பண்ணும், வசனம் சொல்லணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு
எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசேயர் 3:20. ஓகே குட்டி, சூப்பர். எல்லாம் சூப்பராக சொன்னீங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த வாரத்தில் என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க குட்டீஸ், அண்ணன் வந்து அடுத்த வாரம் எல்லாரையும் கேண்டீன் ஸ்பாட்ல மீட் பண்ணுறேன். பாய் பாய். குட்டீஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோ. நெக்ஸ்ட் உங்களுக்காக வரப்போகுது, நிறைய புது புது பொம்மைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறாங்க, உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்ம இப்போ எல்லாம் எங்கே போக போகிறோம்? பப்பட் ஷோ பார்க்க போகிறோம். ரெடியாக போகலாமா எல்லாரும்? ஓகே குட்டீஸ் வாங்க. சம்பா ஐசக் எனக்கு அதிரசமும் முறுக்கு எல்லாமே சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. கூடவே ஒருத்தர் தலையாட்டுறான் பார், கேட்டுருவீங்களே உடனே ஒன்னா கூட்டிடுவீங்களே. சரி அம்மா உங்களுக்கு செய்து தரேன். சரி சரி, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே தானே செய்யணும். சரி சரி செய்கிறேன். ஓகேம்மா ஓகே. பிள்ளைங்க வர கேட்டிருக்காங்க. ஆ என்ன செய்யுது, பரவாயில்ல செய்துடலாம், கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா செய்துக்கலாம். சரி ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்குமா இந்த முறை. ஆ சரி சரி ஓகே. சம்பா. ஆ என்னங்கம்மா? சரி நான் வந்து பக்கத்து வீட்டு ஐயரம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் பலகாரம்லாம். நீங்கள் வீட்டில் சம்பத்தா உட்காந்துருங்க, அதை வந்து அம்மா வந்து உங்களுக்கு பங்கிட்டு தரேன். ஓகேவா? ஆ சரிம்மா சரிம்மா. டே ஐசு சொல்கிறா சம்பா. டே நம்ம வீட்டில் சொந்த பிள்ளை இருக்கிறோம், நம்மளுக்கு தராமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாஸ்டருக்கு போய் தர போகிறாங்களாம். டே என்னடா எப்படி பேசுகிற, முதன்மையே நம்ம பாஸ்டர்தானே தரணும். டே நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் நான் அப்போ எல்லாத்துலேயும் ஒன்று 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 எடுத்து சாப்பிட போகிறேன். நீ வரியா? ஒண்டியாக சாப்பிடாத, அத்து கஷ்டப்படுவேன், அம்மா வந்தோன்னா நம்ம ஒன்றா சாப்பிட்லாம். ஏ போட்டா, நீ வரலன்னா போ, இல்லை நான் மட்டும் ஜாலியாக எடுத்து சாப்பிட்டுக்கினே சொன்னேன் கேட்க மாட்டேன். போடா 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 டே போடா. பிள்ளைங்களா வந்துட்டேன் வந்துட்டேன், அம்மா எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வர்றாங்களாங்க. ம் வாங்க வாங்க வாங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில். சரி சாப்பிட்றீங்களா? ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்ருங்க, அம்மா அதை வேலையை பார்த்துட்டு வரேன். ம் இப்போதான் இப்போதான் சாப்பிட்டோம் எல்லாத்தையும், ஆனால் இப்போ திருப்பி தராங்களே, என்ன பண்ணலாம்? சரி அதிகம் இல்லாமக்கெல்லாம் ஜாலி தான், நம்மளுக்கு சரியான வேண்டதான். நிறைய சாப்பிட்டா வேற கரெக்ட் முறா சந்தை கேட்கணா? அது உனக்கு தான், எனக்கெல்லாம் கிடையாது, நான் இரும்பு மனிதன். சரி ரவுஸ் போடுவோம்ல, இப்போ கூடு வரேன். போப்போ என்ன ஏதோ குச்சு குச்சு குச்சுன்னு பேசுகிறாங்க. ஆ சம்பா ஐசக் சாப்பிட்டாச்சா? சரி வாங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தூங்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ வயிறு பெரட்டுது, ஐயோ வயிறு உருட்டுது, ஐயோ அம்மா வலிக்குது, ஆயா வலிக்குது, தாத்தா வலிக்குது. பரலதுக்கு போன தாத்தாயா கூப்பிட்டுங்கிற உட்காந்து. டேய் வயிறு என்னவோ பண்ணுதுரா. அப்பயே சொன்னேன் சாப்பிடாததா, ஒண்டியா விட்டு சாப்பிடாததா, பாக்க விட்டு சாப்பிடாதடான்னு சொன்னேன். கேட்டியா? கேட்கல. ஓசில கிடைக்குதுன்னு ஓவரா சாப்பிட்டேன். ஓசில நீ வாங்கிக்க வழியா? ஓகேவா பாய். இதோ சத்தம் கேக்குது ஐசக், என்ன சம்பத் ஏதோ ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான், பாட்டி தாத்தாவெல்லாம் கூப்பிடுறான். சின்ன வயசுல இந்த மாதிரி சிறிய தவறுகள் தான் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். இயேசப்பா பிள்ளையான நீ இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. இயேசப்பா மன்னிப்பு கேளு. கேட்குறேன் இயேசப்பா, நான் திருட மாட்டேன், அப்பா அம்மா கேட்காம எந்த பொருளையும் எடுத்து சாட மாட்டேன், எந்த ஒரு விஷயம் மன்னிங்க. சரி சம்பா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
வசனம் தெரியும்ல உனக்கு சரி பிள்ளைங்களா நீங்களும் இந்த வசனத்தை கத்துக்கிறீங்களா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் 12:22 ஓகே படிச்சுக்கிறீங்களா பிள்ளைங்களா பாய் Praise the Lord, குட்டீஸ் இன்னைக்கு இந்த கேண்டி ஸ்பாட்ல நம்ம ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பலூன் வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் பார்க்குறீங்களா இன்னைக்கு இந்த பலூனுக்கு நம்ம ஒரு புது பேர் வைக்க போகிறோம் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மனுஷங்களை என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்க போகிறோம் இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிங்கி இவங்க பேர் என்னன்னு கேட்கலாமா உங்கள் பேர் என்னது பிங்கி ஓகே திஸ் இஸ் டிங்கி திஸ் இஸ் பிங்கி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக பலூன் போல் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படி தான் ஆசைப்படுவோம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் ஆனால் வாழ்க்கைன்றது என்னது ஏற்றம் இறக்கம் இப்படி உள்ளது தான் வாழ்க்கை ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில சமயம் கஷ்டமான நேரங்கள் வரும் சில சமயம் அழுகையான நேரங்கள் வரும் சில சமயம் கஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்க்கையில் காணப்படும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம சோர்ந்து போகாமல் பலனாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம இந்த சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு முன்னாடி இங்கே ஒரு 4 sticks இருக்குது தெரியுதா அங்கே இந்த 4 sticks தான் இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறோன்னா நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வர பிரச்சனைகள் போராட்டங்கள் ஓகேயா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வருது அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது அவங்கள கடந்து வருது டிங்கியோட வாழ்க்கை இப்போ என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாமா ஒரு பிரச்சனை கடந்து வரும்போது வாழ்க்கை என்னாச்சு அவங்களுக்கு தாங்க முடியலை அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு செதைஞ்சு போயிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில் கூட சில நேரம் கண்ணீர் வரும்போது பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப சோர்ந்து போயிடும் ஐயோ எனக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் ரொம்ப சோர்ந்து போகிறோம் ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் காணப்படுகிறோம் நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்கிறா பிங்கி இருக்கிறாங்க பிங்கியோட வாழ்க்கையில் என்ன ஆகுது கஷ்டம் கடந்து வருது பிங்கி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாமா பிங்கியோட வாழ்க்கையிலும் கஷ்டம் வருது பாருங்க குட்டீஸ் கஷ்டம் வருது ஆனால் பிங்கி என்ன பண்ணுறாங்க இன்னும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க பிரச்சனை போயிருக்கா இல்லை குட்டீஸ் பிரச்சனை கூட தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக தைரியமாக எதிர்கொள்கிறாங்க ஒரு பிரச்சனையாக வரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனை வருது நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனை வருது பார்க்கலாமா அதுக்கு சோர்ந்து போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்தது ஒரு பிரச்சனை வருது பாருங்க குட்டீஸ் ஆனாலும் பிங்கி என்ன ஆகலை சோர்ந்து போகவே இல்லை நம்மளோட வாழ்க்கையில் கூட இப்படி தான் தினந்தோறும் நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எப்படி கடந்து போகணும் சந்தோஷமாக இந்த பிங்கி போல் என்ன பண்ணணும் கடந்து போகணும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கியோட வாழ்க்கையில் வந்தது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ நெக்ஸ்ட்டு டிங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகுது கடந்து வருது இதில் பிங்கி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா பெரிய பிரச்சனை கடந்து வரும்போது பிங்கியோட வாழ்க்கை என்ன ஆகலை அசையவே இல்லை இன்னும் அப்படியே இருக்கிறாங்க போதும்ல இன்னொரு பிரச்சனை இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா இந்த பிரச்சனை பிங்கியோட வாழ்க்கையில் கடந்து வருது பிங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் குட்டீஸ் ஓ அப்பா அப்பா இவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் பிங்கியோட வாழ்க்கை என்ன ஆகலை அசையவே இல்லை என்ன தான் காரணமாக இருக்கும் பார்க்கலாமா தெரியுதா குட்டீஸ் பிங்கியோட வாழ்க்கையில் என்ன இருக்குது வசனம் இருக்குது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது பெருமழை வந்தாலும் பெரும் காற்று வீசினாலும் அது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது நீங்கள் கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டை போல நல்ல ஸ்திரமாக என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க இந்த பிரச்சனை மத்தியில் இந்த பிங்கி போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க
சந்தோஷமா இருப்பீங்க சோ குட்டீஸ் டெய்லி நல்ல வசனம் வாசிங்க அந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தும் நல்ல பைபிள் ரீட் பண்ணுங்க அந்த வசனம் உங்களுடைய இதயத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல திடனை தரும் சந்தோஷத்தை தரும் எல்லா பிரச்சனையும் நீங்க மேற்கொண்டு இந்த பிங்கிய போல என்ன பண்ணுவீங்க சந்தோஷமா வாழ்வீங்க ஓகே குட்டீஸ் மறக்காம பைபிள் படிங்க உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ பை Okay, kitties. Pudu song and dance and story and memory verse and experiment puppet show. இப்படி நிறைய காரியங்களை பார்த்து என்ஜாய் பண்ணி and நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்குள்ள கடந்து வந்துட்டோம். So போறதுக்கு முன்னாடி அக்கா மறக்காம ஒரு கேள்வி கேட்க போறேன். கமெண்ட் பண்ணீங்களா? தோ பண்ணிட்டே இருக்கோம்க்கா. Okay, மறக்காம பண்ணிட்டு இங்க இருந்து கடந்து செல்லுங்க உங்களுடைய நேமையும் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய எந்த ஊரு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அது இல்லாம நீங்க கமெண்ட் பண்றது மாத்திரம் இல்லாம உங்களுடைய வீடியோ சின்ன கிளிப் மூலமா இந்த ப்ரோக்ராம் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க அதை நாங்க நிச்சயமா பப்ளிஷ் பண்ணுவோம் அது மூலமா இன்னும் நிறைய பேர் இந்த கேண்டி ஸ்பாட் தெரிஞ்சுக்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இன்னொரு காரியம் என்னன்னா நம்மளுடைய இந்த வேர்ட் டெலிவிஷன்ல இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு ஆக்ஷன் சாங்ஸ் ட்ராக் இப்படி சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கு ஸோ மறக்காம வேர்ட் டெலிவிஷன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இல்லாம சம்மர் பைபிள் ஸ்கூல் சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு அதையும் மறக்காம போய் நம்மளுடைய யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுலயும் நிறைய சாங்ஸ் இருக்கு நீங்க நிறைய காரியங்களை கத்துக்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஆப் ஒன்று இருக்கு மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்புக்குள்ள நீங்க போனாலும் கேண்டி ஸ்பாட்டோட எல்லா எபிசோட் நீங்க பார்க்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதோட ஆடியோ வீடியோ எல்லாமே நீங்க தனியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது இல்லாம இன்னும் நிறைய ஸ்பெஷலான திங்லாம் இருக்கு சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லிட்டு ஒன்று பண்றோம் அதுவும் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் அந்த ஆப்ல இருக்கு ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க மத்தவங்க மறக்காம மத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் காட் பிளஸ் யூ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட் டேக் கேர் பை பை